அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இதுவரைக்கும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம சமையல் நேரம் பார்க்க போறோம். சமையல் நேரத்தில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு முள்ளங்கி சப்பாத்தி. இதற்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1/2 கிலோ, அதாவது 500 கிராம், முள்ளங்கி 1/4 கிலோ, அதாவது 250 கிராம், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையானது, உப்பு 1 டீஸ்பூன். இதற்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1/2 கிலோ, முள்ளங்கி 1/2 கிலோ, மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு 1 டீஸ்பூன். செய்முறை: முதலில் முள்ளங்கியின் தோலை சீவி எடுத்துவிட்டு கழுவி கேரட் துருவியில் துருவிக்கொள்ளவும். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கவும். பிறகு ஆறவிட்டு மாவு பிசையும் பாத்திரத்தில் கொட்டி மாவு, மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு, எண்ணெய் 1 டீஸ்பூன் விட்டு தண்ணீர் விடாமல் பிசையவும். பிறகு தேவையான தண்ணீர் தெளித்து சப்பாத்தி மாவை போல் பிசையவும். 1 மணி நேரம் ஊற வைக்கவும். எப்போதும் போல் சப்பாத்தியாக தோசைக்கல்லில் முருக விடாமல் போட்டி எடுக்கவும். சப்பாத்தி போடும்போது உருண்டையை உதிரி மாவில் புரட்டி லேசாக தேய்த்து தோசைக்கல்லில் சூடேற்றி போட்டு கரண்டியால் தோசைக்கல்லில் சுற்றி சுற்றி திருப்பி போட்டு லேசாக வெந்தவுடன் சுற்றி சிறிது எண்ணெய் விட்டு முருக விடாமல் எடுக்கவும். தீயை குறைக்காமல் தான் போட வேண்டும், கைவிடாமல். நன்றி.